வெல்கம் டு பியூட்டி 143 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒயிட் கட்ஸ், அதாவது சிலர் பாத்தீங்கன்னா மூக்கு, இன்னும் பாத்தீங்கன்னா கீழ் உதடுக்கு கீழே அப்படி இல்லைன்னா அந்த நாடி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒயிட் கட்ஸ், அதாவது வெள்ளை கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கும். நம்ம பிளாக் கட்ஸ் பார்த்துருப்போம், கரும்புள்ளி இருக்கும், இது வெண்புள்ளி அப்படிம்பாங்க. இது எப்படி இருக்கும்னா சின்ன பரு மாதிரி அரும்பரும்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு ஒரு அசிங்கமான தோற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கட்ஸோடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அசிங்கமாக இருக்கும். எந்த ஒரு மேக்கப் போட்டாலுமே அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கட்ஸ் வந்து தெரிய தான் செய்யும். ஸோ இதை 5 நிமிஷத்தில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டான ரிசல்ட்டை வந்து இது கொடுக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயை எடுத்து நான் இப்போ அப்ளை பண்ணுறேன் பாருங்க, இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது மூக்குக்கு மேலேயும் சரி, அதே மாதிரி உதட்டுக்கு கீழே, அதாவது நாடி ஃபுல்லாமே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. இதே அப்படி விடுதோம்னா ஸ்கின்னை வந்து அந்த தேங்காய்னா அப்சர்வ் பண்ணணும். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா நல்லா ஊறணும் ஸ்கின் வந்து அந்த இடத்துல வந்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அப்பதான் வந்து பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ரிமூவ் பண்ணும்போது எந்த ஒரு பாதிப்பையும் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்படுத்தாது. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ச்சரைசர் கொடுக்கும், ஸ்கின்னை ஈரப்பதமாக வச்சிருக்கும். ஸோ அதனால தான் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுறலாம். இப்போ வந்து இதுக்கு உண்டான ரெமடியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து கஸ்தூரி மஞ்சத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தாங்க. தூள் உப்பாக சேர்த்துக்கணும், கல் உப்பு சேர்க்கக்கூடாது, தூள் உப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 5 நிமிஷம் வந்து தேங்காய் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த இடத்துல இதை வச்சு ஸ்க்ரப் பண்ண போறோம். ஸ்க்ரப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெண்புள்ளி, அதாவது ஒயிட் கட்ஸ் ஃபுல்லாமே ரிமூவ் ஆகி வரும். நீங்க ஸ்க்ரப் பண்ணி, அதாவது அழுத்தி ஸ்க்ரப் பண்ணாதீங்க, லைட்டா மைல்டா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா அந்த ஒயிட் கட்ஸ் ஃபுல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கே கலர் சேஞ்சஸ் தெரியும். இது மஞ்சள் கலர்ல இருக்கும், நீங்க கொஞ்ச நேரம் தேக்க தேக்க பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலர்ல மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களால நம்பவே முடியாது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும், ரொம்ப பிரைட்டா இருக்கும், ரொம்ப ஒரு க்ளோயிங்கா இருக்கும். இந்த மெத்தட் வந்து வாரத்துக்கு 1 முறை மட்டும் யூஸ் பண்ணா போதும். அதாவது நீங்க வெளியில போறீங்க, அர்ஜென்டா போறீங்க, ஸ்டீமிங் முறையிலயோ இல்ல வேற ரெமடி ப்ரிப்பேர் பண்ணியும் நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு டைம் இல்லாத பட்சத்துக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாத, நீங்க அழுத்தி தேய்க்காத வரைக்கும். நீங்க ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா புண்ணாயிரும், அதுவே வந்து பிளாக்கா மாற ஆரம்பிச்சிடும். மைல்டா மசாஜ் கொடுக்கணும். நீங்க மைல்டா மசாஜ் கொடுக்கும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, செலவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 5 நிமிஷத்துலயும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஆலோவேரா ஜெல்லையோ இல்லாட்டினா வாஸ்லீனையோ அப்படியே எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு தேங்காய்னா 1 சொட்டாவது அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம், இதனால பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ அதனால இந்த மாதிரி மாய்ச்சரைசர் கிரீம் வந்து ஒன்று அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணா மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.